எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் மாயா அண்ட் பூர்ணிமா உடைய கேம் வந்து டன் அண்ட் டஸ்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி தான் ஒரு விரிவான ஒரு தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று எபிசோட்லேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருவோம். ஸோ மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் அவங்க பேரை சொல்லும் பொழுது கிளாப்ஸே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். மிச்சவங்களாம் பேர் சொல்லும் பொழுது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ விச்சு வந்து சவுண்டு வேறு மாதிரி வந்துச்சு. அச்சு அதோட சவுண்டும் வந்து சும்மா பூதகரமாக வந்துச்சு. அடுத்து தினேஷோட சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பூதகரமாக இருந்தது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மாயா அண்ட் பூர்ணிமா அவங்களுடைய பேரை உச்சரிக்கும் பொழுது சவுண்டே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு எதிராக வச்சு பேசும் பொழுது இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். இது நேற்று மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு, நேற்றே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிதான். அது மட்டும் இல்லாமல் மணியும் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறான் பூர்ணிமாவை, இந்த மாதிரி வந்து உரிமைகளை தூக்குனப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு இதுக்காக நான் நின்னேன். அப்போல்லாம் அவங்களுடைய வடவாயை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி, என்னடா அது வடசட்டியாது வடவாயி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பூர்ணிமாவுடைய வாயை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்படின்னு இருந்துச்சா, கரெக்டாக சொல்கிறா மூலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அவங்கள வந்து பேசும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆடியன்ஸ் வந்து கிளாப்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க மாயா பூர்ணிமா டவுன் பண்ணும் பொழுது. இது மாயா பூர்ணிமா ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறப்ப தான் கைத்திட்டுவாங்க. இன்றைக்கி அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது பார்க்கும் பொழுது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறப்ப, பூர்ணிமா பார்க்குறப்ப என்னடா அது இது கூட புரியலையா இல்லை புரியாத மாதிரி ஆடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரியா. அதில் இன்றைக்கும் வந்து கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அது கேட்கும் பொழுது பூர்ணிமாவுக்கு இன்னும் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாமே மாயா பூர்ணிமா வச்சு பூர்ணிமா வந்து மாயாவுடைய கேம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், மாயா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றாங்க, இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்கன்றாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து கிளாப்ஸ் இன்றைக்கி இந்த டாஸ்க் வந்து வச்சாங்க, அதில் அர்ச்சனா வந்து கிழிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி பூர்ணிமா வந்து டவுன் பண்ணுறாங்க மாயா அப்படிங்கிறது வந்து க்ளீனாக வந்து சொல்லி விட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அதை வந்து பார்க்க முடியல. ஸோ ஏற்கனவே பயங்கரமாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப கிளாப்ஸும் வந்து இந்த சைடு வந்து விழுது பூர்ணிமாவுக்கு. ஸோ அவங்களால வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கமல் சார்கிட்டே வந்து பிளாக் பண்ணுறேன் எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, பிளாக் ஆகுது அப்படின்ட்டு. உடனே நீ தண்ணியை குடிச்சிட்டு வாமா அப்படின்னு சொன்னே தண்ணியை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேமை லூஸ் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக. ஏன்னா விக்ரமாக டாப்பில் வச்சுட்டு அர்ச்சனாவை கீழே வைக்கும் பொழுதே இவங்க கேமை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து புரியல. ஸோ அந்த கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இதை நம்பாதீங்க, அதை கமல் சார் வந்து பிரதீப்போடைய வீக்ஷன் அப்பயே சொல்லிட்டாங்க மாயா பூர்ணிமாட்ட. அதனால் மாயா பிரில்லியண்ட்டாக தான் இருக்கா, அவள் சும்மா அப்படியே கவனிச்சிட்டு இருக்கா எல்லாத்தையுமே. பட் பூர்ணிமா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டா, வேறு லெவலில் டவுன் ஆகிட்டா. மாயா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுங்கடா என்னால் பண்ணாலும் நான் அவங்கள மண்டைகளும் வரமாட்டேன் அப்படின்ற அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விச்சுவும் அச்சுவும் தினேஷும் அவங்க தனித்தனி பிளான்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க எப்படி வந்து கவுக்கணும் அப்படின்றதுக்காக மாயா சரியா. யார் தினேஷை வச்சு நம்ம இவரை விஷ்ணுவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான்ஸும் வந்து போயிட்டுருக்கு. விச்சு அச்சுவை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுங்கிற பிளான்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க அவங்களுடையதை தெளிவாக இருக்காங்க, அதனால் அவங்க பெரிய இம்பாக்ட் வந்து காட்டல. ஆனால் பூர்ணிமாவுடைய மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சி தொங்கிருச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வித்ஹோல்டு பண்ணி வரப்போகிறாங்க, அதை மாயாவுடைய கைடன்ஸ் எப்படி இருக்க போது, இதை எப்படி மேனுப்புலேட் பண்ண போகிறாங்க மாயா அப்படின்ற ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸுக்கு இனி வரப்போகிற எபிசோட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளையாடுற வரைக்கும் அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ கூடிய விரைவில் அது வந்து தனித்தனி கேம் ஆகுமா இல்லை கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்குமா மாயா பூர்ணிமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுக்காம தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி, லைக் சேம் த திடீன் லைக் என்ன சொல்கிறது அந்த ஐஸ்வர்யா தத்தாவும் யாஷிகானும் செகண்ட் சீசனில் ஆடினாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு கேம் வந்து இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அவங்களுக்கும் பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையாது, நெகட்டிவ் தான். அதே மாதிரி அவங்க கடைசி வரையும் கண்ணி ஆனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் வச்சு தான் இவங்க வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா என்னை பற்றி நெகட்டிவாக நம்ம வந்து பூர்ணிமாவை பார்த்ததில் வெளியிருந்தே, பட் இந்த இதில் அப்படி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது. ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாப்பா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.